தூத்துக்குடியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தின் பொழுது ஆம்புலன்ஸ் வாகனம் வந்தவுடன் ஆம்புலன்ஸுக்கு வழியை விடுங்கள் என உதயநிதி ஸ்டாலின் குரல் கொடுத்தவுடன் ஆம்புலன்ஸை உடனடியாக அங்கிருந்த மக்கள் வழி கொடுத்தனர். தூத்துக்குடி அண்ணா நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்த வெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது அங்கு சுற்றிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சூழ்ந்து நின்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வாகனம் வந்தவுடன் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என உதயநிதி ஸ்டாலின் சொன்னதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி மழைநீர் வேலைகள் பணிகள் சாலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 134 கோடி ரூபாய் மதிப்பில் உயர் சிகிச்சைக்கான சிறப்பு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.